ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக்கெண்ட் எங்களுக்கு எப்படி போச்சுன்னா, எங்கெல்லாம் போனோம், எங்கெல்லாம் சாப்பிட்டோம் அண்ட் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் வாட்சிங். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எங்கேயாச்சும் கிளம்பணும் அப்படின்னா, எனக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே வராது, விழுந்துச்சா அப்படின்னு சொல்லி டைம் பார்த்துட்டே இருப்பேன். அலாமே இல்லாமல் ஆன் டைமுக்கு வந்து எழுந்திருச்சுருவேன். ஆனால் இந்த பாய்ஸ் இருக்காங்களே, நேத்தே சொல்லியாச்சும் இத்தனை மணிக்கு போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் எந்திரிக்க வந்து அவ்வளோ கஷ்டம். சரி, அவங்கள அப்படியே எழுப்பி விட்டுறேன். என்னோடய பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த சாமி ஃப்ளேக்ஸ், தினை ஃப்ளேக்ஸ், இந்த மாதிரி வந்து அவல் மாதிரி கிடைக்கும். அதையும் வந்து எதுனா ஒரு மில்லட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்வீட்னஸ்க்காக ஹோம் மேட் டேட் சிரப், எங்களோட வீடியோ வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், வேணால் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். மைல்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்காக சுகர் எதுவும் ஆட் பண்ணதுனால மைல்டான ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நட்ஸ் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ட் நல்ல ஒரு பைண்டிங்காக கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கேன். அண்ட் அதோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு ஹாட்டான மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த சாமி ஃப்ளேக் வந்து கொஞ்சம் நல்லா ஊறி வந்து நம்ம பேன்கேக் சுற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட ஒரு ஃப்ரூட் இல்லைனா ஒரு வெஜிடபிள் வந்து நான் யூஸ்வலாக ஆட் பண்ணுறதுண்டு. அதனால இன்றைக்கி வந்து கொஞ்சமாக க்ரீன் பீஸ் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸியை வந்து ரின்ஸ் பண்ணி பால் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். ஒரு ஹாட்டான டவலில் கீ போட்டுட்டு குட்டி குட்டி பேன்கேக் சைஸ்க்கு ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பேன்கேக்ஸ் வந்து ரெடி ஆயிடும். செஞ்ச பேன்கேக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே வண்டியை கிளப்பியாச்சு. நத்தம் பிரிட்ஜில் ஏறி இறங்கி கொஞ்சம் தூரம் போனாலே வந்து நத்தம் வந்துடும். இந்த பிரிட்ஜை கூட்ட நமக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே ஈஸியாக வந்து நத்தம் வந்து வந்த மாதிரி இருந்துச்சு. நத்தம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி மலைகள், அப்புறம் தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, அதுதான் இருக்கும். ஒரு வழியாக நத்தம் வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம், ஒரு 9 மணிக்கு நாங்கள் வந்து ரீச் ஆகிருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த மட்டன் சுக்கா பரோட்டாலாம் ரெடி ஆகிறதுக்கு. சரி, நாங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடை வந்து ஒரு 7 மணிக்கே திறந்துருவாங்க போல். அப்போ இருந்தே பரோட்டா மட்டன் சுக்கா சர்வ் பண்ணுவாங்க போல். ஒரு 2 மணி நேரம், அது இல்லாமல் வீக்கெண்டுனாலே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து காலையில் வச்சுருக்காங்க. நம்ம நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்களும் சரி வந்துட்டோம், வெயிட் பண்ணி சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். போல ஆனால் என் பையன் வெயிட் பண்ண மாட்டான் பார்த்தீங்களா, அதனால அவருக்கு எடுத்துட்டு வந்து பேன்கேக்ஸையும் வந்து ஃபீட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு லாங் வெயிட்டுக்கு அப்புறமா கையில் பரோட்டா வந்து கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா பொரிச்ச பரோட்டா அண்ட் ஒரு தண்ணியான ஒரு மைல்டு ஸ்பை, சுத்தமாக காரமே இல்லாத ஒரு நிறைய தேங்காய் சோத்துன ஒரு சால்னா மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, அது ஒரு நியூ ஃப்ளேவராக தான் இருந்துச்சு. நம்ம ஊர் சால்னாலாம் வந்து நல்லா வந்து கார சாரமாக இருக்கும். என்ன இருந்தாலும் ஒரு பரோட்டா இல்லைனா 2 பரோட்டாவுக்கு மேலே சாப்பிடவே முடியாது கண்டிப்பாக. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா பிளேட்டில் 3 பரோட்டா பிச்சு போட்டு அந்த சால்னா ஊற்றி ஊற வச்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, நானே நல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அந்த மட்டன் சுக்காவோட வச்சு சாப்பிட்டா தான் அந்த பரோட்டாவோட டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா வ்ளாகர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி நமக்கு கிடச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா கடை நத்தம் ஊருக்குள்ளே தான் இருக்குது. அதனால ஒரு மாரியம்மன் கோவிலை வந்து தாண்டி தான் போனோம். அந்த கோவிலை வந்து ஊர் திருவிழா நடந்துகிட்டு இருந்திருக்கும் போல். பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக வேறு இருந்துச்சு. வெஹிக்கிளெல்லாம் வந்து பரோட்டா கடை வாசலுக்குள்ளே கொண்டு போகல, முன்னாடி வந்து பார்க் பண்ணிட்டு தான் வந்து போயிட்டுருந்தோம். பார்த்திங்கன்னா பால் குடமெல்லாம் நிறையா பேர் எடுத்து விட்டாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒரு ஃபெஸ்டிவ் வைப்பில் இருந்தாங்க. சூப்பராக வந்து அதிகம் நல்லா நின்று வேடிக்கைலாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து கிளம்பியாச்சு. கருந்தமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கிராமம், ஒரு குட்டி மலைன்னு கூட சொல்லலாம். அங்கே வந்து மேலே ஒரு கோவில் இருக்குது, அதோட குட்டி ஃபால்ஸும் இருக்குது. அங்கே தான் வந்து வந்து வந்தோம். பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக ஒரு ஆஃப் ரோடு மாதிரி தான் இருந்துச்சு, குண்டும் குழியுமா. அதுலேயே ஒரு ட்ராவல் பண்ணி நம்மளோட நத்தம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல்லையே வந்து இந்த பிளேஸ் வந்து இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து இங்கே சொல்லியிருப்பார் போல், சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா வெஹிக்கல் எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஃபுல்லாக புளிய மரம் தான். இப்போ கை வச்சு பறிக்கிற ஹைட்லேயே வந்து புளியங்காலாம் தொங்கிட்டு இருந்துச்சு. நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்போமா? டாமரின் கேண்டி
ஏன் பையனுக்கு இந்த ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி கோழி குஞ்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சோம். அதனால அதை கொஞ்சம் நிறைய வந்து ஆட்டுக்குட்டி குட்டி குட்டி ஆடு ஸ்ரீஹான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. இவரை கஷ்டப்பட்டு அந்த பிளேஸ்லேருந்து ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்தால் இந்த கியூட்டி பை இருந்தாங்க. குட்டி மாமிக்கு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக அந்த இப்படி தான் இருந்துச்சு. ரோடுன்னு சொல்லும்போது பாதை ஃபுல்லாக வந்து ட்ரெக்கிங் மாதிரி ஒரு குட்டி மாலை ஒரு 25 to 30 minutes வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நடந்ததுக்கப்புறம் நடந்துருவோம். ஆனால் என் பையனை வச்சுட்டு நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பாவம் சுத்தமாக இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக தூக்கிட்டு வந்துட்டாங்க. இதில் குஸ்காவை மட்டன் சுக்காவை மிஸ் பண்ணிட்டேன். வேற வழி ஃபுல்லுமே கொஞ்சம் ஹில்லியாக இருந்துச்சு, கொஞ்சம் வந்து ஸ்லோப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் இறங்கி போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தூரம் வந்து ஏறி போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு 2-3 குன்று மட்டும் அப்படி ஏறி போய் இறங்குற மாதிரி இருந்துச்சு. மண்ணக்க வீர போறேன். ஹலோ போடி பாடி இருக்கு பாடி கால கொஞ்சம் ஹை ஹோ ஸ்லோப்பாக இருக்கு, கொஞ்சம் ஹையாகவும் இருக்கு. ஸ்ரீ எனக்கு ஒரு 30 minutes அப்புறமா கொஞ்சம் மக்கள் நடமாடுற சத்தமும் அவங்களோட பேசுகிற சத்தமும் கேட்டுச்சு. அப்போ தான் உயிரே வந்து சப்பாடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. ஃபைனலி வி ஹவ் ரீச்ட். அப்புறம் இதுதான் அங்கே இருக்குது அந்த குட்டி கோவிலில் நிறையா பேர் பூஜைலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டும் அவரோட அண்ணனும் வந்து குளிக்க ரெடி ஆகிட்டாங்க. அங்கே ஓரமாக தெரியுது பார்த்தீங்களா, ஒரு 4 feet தண்ணி வர குளம் மாதிரி, அதுதான் வந்து ஃபால்ஸாக. ஃபால்ஸுன்னு சொன்னாலே ஃபால்ஸுக்கு கொஞ்சம் அசிங்கம் தான், இருந்தாலும் ஃபால்ஸுன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லோரும் வந்து குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த தண்ணியை பார்த்து ஆசைப்பட்டு என் ஹஸ்பண்டும் ஒரு அண்ணனும் வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. இருந்தாலுமே நாங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து குளிக்கிறதுக்கு அது டவல் எல்லாமே வந்து எடுத்து தான் வந்திருந்தோம். சரி வந்தது வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூங்கலியும் போட்டாச்சு. இதுக்கும் மேலே போய் தண்ணி ஓடுற இடத்துல தான் வந்து நிறைய பேர் பொங்கல் எல்லாம் வச்சுட்ருந்தாங்க அந்த கோவிலில் பூஜைக்காக. பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அருவால் இந்த சூலாயுதம் அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற கேப்பில் நாங்கள் இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். என் பையனுக்கு வந்து நல்ல ஒரு டைம் பாஸாக இருந்துச்சு இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பேசாமல். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு 4 ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுத்து அவனோட ஸ்க்ரீன் டைம் அவன் பிரச்சனைலாம் பண்ணாமல் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். நல்லாவே அவனுக்கு இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து நல்லா பிடிச்சிருக்கு அவனுக்கு. அவ்வளோதான், வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கீழே இறங்கியாச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாக்லேட் பேப்பர்ஸு, சிப்ஸு பேக்கெட்டு, அதெல்லாமே கிடக்கு. இதெல்லாமே வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பேடு தான். இங்கே ஒரு அனிமல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து இதை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதோட லைஃப் ஸ்பீசிஸே வந்து அழிஞ்சு போகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா, ரிசர்வ் ஏரியா அங்கே வரப்பையாச்சும் கொஞ்சம் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிற மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே வந்து யாரும் க்ளீனும் பண்ண முடியாது. ஸோ நம்ம டூரிஸ்ட்டு பில்கிரிமேஜ் அவங்க போகிறவங்க தான் வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து வச்சுக்கிட்டால் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எஸ், இதுதான் இன்றைக்கான கருத்து. பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. பாருங்கள் நெக்ஸ்ட் அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து எப்படி அனிமல்ஸ் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அட்டாச் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இங்கே மெயினாக இருக்கிறதே மங்கீஸ் தான். நம்ம மங்கீஸும் எப்படி அதை வந்து சாப்பிட்டு எப்படி ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறேன்.
மாதிரி குப்பை வாங்கி சாப்பிட்டாலும் பேகுள்ளே போட்டுக்கணும், மலையில் போடக்கூடாது. இந்த இருக்கு மிரண்டா வேணுமா? மலையில் ஏறிட்டு வந்ததுக்காகக்கும் இந்த வெயிலுக்காகக்கும் நல்லா வந்து தண்ணி தாகம் அடிச்சிச்சு. அதனால் ஒரு ஜூஸும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அம்மா வீட்டில் தான் வந்து லன்ச் சொல்லியிருந்தாங்க. அம்மா வந்து மட்டன் குழம்பு சுக்கா அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் மட்டன் சுக்கா வந்து இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி மட்டன் குழம்பு வச்சுருந்தோம் அப்படின்னா கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க, குழம்பு இல்லை கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் பீசஸ் மட்டும் எடுத்து போட்டு லைட்டாக ஆனியனும் பெப்பரும் மட்டும் சாட்டே பண்ணிவிட்டு இந்த பீசஸையும் எடுத்து போட்டு நல்லா சுருள சுருள வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிண்டணும். அப்படின்னா ஒரு ட்ரையான மட்டன் சுக்கு வந்து ரெடி ஆகும். இது வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். இதை வந்து சிக்கன்லேயும் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சூப்பர் ஃபில்லிங்கான லஞ்ச் பிளேட் இப்படி தான் இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸ் நல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டாச்சு. அதுக்கு நடுவில் என் தங்கச்சி வந்து ஒரு சூப்பரான அமெண்ட் சோடா, அது வந்து ஒரு சோடா கடை வச்சு கூட பழச்சிப்பா, அதனால சூப்பராக வந்து சோடா வந்து பண்ணி கொடுப்பேன். அதையும் வாங்கி நல்லா குடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.